உங்கள்ட்ட இத பத்தி தெளிவா சொல்லணும்ன்றதுக்காக கொஞ்ச நேரமே இத கையிலே வச்சிருந்தேன். பாக்குறதுக்கு நண்டோட கைகள் மாதிரியே இருக்கும். அதனால தான் இது நாம இப்ப ஆறும் கடலும் சேரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கோம். இங்க டைனோசர் காலத்துல இருந்தே வாழக்கூடிய ஒரு ஆச்சரியமான உயிரினத்தை பார்க்கிறதுக்கு தான் நாம இப்ப வந்திருக்கோம். நாம எப்படி ஒரு வாடகை வீட்ல குடி இருந்தோம்னா அடிக்கடி வீடு மாறிக்கிட்டே இருக்கு சிச்சுவேஷன் ஏற்படும். அதே மாதிரி தான் இந்த உயிரினமும் அடிக்கடி அதோட வீட்டை மாத்திக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இது அந்த வீட்டோட உண்மையான ஓனர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுக்கு கூடியே போகும். அப்படி தனக்கு சொந்தமே இல்லாத அந்த வீட்டை தன்னோட வாழ்நாள் முழுக்க தன்னோட முதுகுல தூக்கிக்கிட்டே தான் இது எங்க போனாலும் தெரியும். ஏன்னா அந்த வீட்டை விட்டு அது வெளியில வந்துச்சுன்னா இறந்து போயிடும். அப்படி வீட்டை விட்டு வெளியில வந்தாலே இறந்து போயிடும்னா இது எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் மேட்லாம் பண்ணும் அப்படின்னு தோணுதில்ல. அதுக்கு இது ஒரு ஆச்சரியமான ஒரு வித்தியாசமான ஒரு யுக்தியை கையாளுது. அதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப பில்டப் கொடுக்குறேன்ல, சரி வாங்க அந்த உயிரினத்தை நேராகவே பார்த்துருவோம். நம்ம காலு கீழே தான் அந்த உயிரினம் இருக்குது. இருங்க எடுத்து காட்டுறேன். இதுதான் அந்த உயிரினம். இது தெரியாதா நெத்தை தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நெத்தை கிடையாது. இதுக்கு பேர் ஹெர்மைட் கிராப். கிராப்னு பேர் இருக்கனால இது ஒரு நண்டு தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நண்டும் கிடையாது. ஏன்றதை தெளிவாக சொல்கிறேன். இந்த ஓடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு சொந்தமான ஓடே இல்லை. ஏற்கனவே இறந்து போன ஒரு நெத்தையோட ஓட்டை, கைவிடப்பட்ட ஒரு நெத்தையோட ஓட்டை தான் இது எடுத்துக்கிட்டு காலம் பூரா உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே பூந்துக்கிட்டு தான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போது சின்னதாக இருக்கும்போது இதோட உடம்போட பின்பகுதி ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படி சாஃப்டாக இருக்குன்றதுனால அதால் வெளியில் சுரம்பமாக சுத்த முடியாது. அந்த உடம்பு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அதிகமாக டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது வளர வளர இதோட ஓன் ஓடாக இருந்துச்சுன்னா அந்த ஓடுமே சேர்ந்து வளர்ந்துடும். ஆனால் இதோட சொந்த ஓடு இல்லைன்றதுனால இது வளர வளர வேறு ஓட்டுக்கு மாறியே ஆகணும். அப்போது என்ன பண்ணுன்னா இதே மாதிரி இதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வேறு எங்கேயாவது நெத்தை செத்துருக்கா அப்படின்னு பார்த்து அந்த ஓட்டை ஸ்மெல் பண்ணி அந்த ஓட்டை கண்டுபிடிச்சி அதில் போய் மறுபடியும் உள்ளே பூந்துக்கும். இப்போது இது இப்படி ஒரு புது ஓட்டை கண்டுபிடிக்கும் போது அந்த புது ஓட்டுக்குள்ளே இருக்கிற நிறைய சின்ன சின்ன மண் துகள்கள் தூசு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இது உடம்பு சாஃப்டான உடம்புன்றதுனால இதோட உடம்பு அது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்காக இது என்ன பண்ணுன்னா இது ஒரு ஓட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சதுக்கப்புறமா ஏரோசிவ் கெமிக்கல்ஸ் இதோட உடம்புலேயே சுரக்கும். அந்த ஏரோசிவ் கெமிக்கல்ஸை பயன்படுத்தி அந்த ஓட்டை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிடும். ஓட்டுக்குள்ளே உள்ள தூசி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வாழும். இப்படி இந்த ஓட்டை சுத்தம் பண்ணுறது, ஒரு ஓட்டை தேடி கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்ன்றதுனால இதுக்கு இன்னும் சில வழிகளை இது கையாளுது. என்ன பண்ணுன்னா ஏற்கனவே ஒரு நெத்த ஓட்டில் வேறு ஒரு இந்த மாதிரியான ஹெர்மைட் கிராப் ஒன்று வாழ்ந்துகிட்டு இருக்கும் இல்லையா, அதுகிட்ட இருந்து அந்த ஹெர்மைட் கிராபோட அந்த ஓட்டை புடிங்கிறது மூலமா இதுக்கு சுத்தம் பண்ற அந்த வேலை, தேடி கண்டுபிடிக்கிற வேலை ரொம்ப மிச்சம். அதுக்காக இது ரொம்ப மூர்க்கமா சண்டையெல்லாம் போடும். இந்த சண்டையில சில நேரங்களில் இந்த ஹெர்மைட் கிராப் இறந்து கூட போகும். அப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஹெர்மைட் கிராபோட ஓட்டை இது புடிங்கிக்கும். அப்படி இல்லைன்னா அது விட்டுட்டு ஓடிடும். எதால எடுத்து போராட முடியும் அது விட்டுட்டு ஓடிடும். அதுக்கப்புறம் அந்த ஓட்டை இது பூந்துக்கிட்டு இது வாழ ஆரம்பிக்கும். இதை விட இன்னொரு ஈஸியான வழி இருக்கு. அதுக்கு இது ஒரு சமூகம் மாதிரி சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும். என்ன பண்ணும்னா மொத்தமா ஒரு கூட்டமா ஒரு இடத்துல சேரும், ஒரு ஈவெண்ட் மாதிரி சேரும். அப்படி கூடும்போது இருக்கிறதுலே பெரிய சைஸில் இருக்க ஒரு நெத்தையோட ஓட்டை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது அந்த ஓடு செட் ஆகக்கூடிய இன்னொரு நெத்தை அதுக்கு பின்னால் போய் நின்றுக்கும். அதுக்கு பின்னால் அதை விட சின்னது, அதுக்கு பின்னால் அதை விட சின்னதுன்னு இப்படி வரிசையாக எல்லாம் ஒன்றா நின்றுக்கும். எல்லாம் வந்து கடைசி சின்னது உள்ள வரைக்கும், அதாவது அந்த கூட்டத்தோட அந்த வரிசையோட கடைசி சின்னது வர வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணும். எல்லாம் வரிசையாக வந்து சேர்ந்ததுக்கப்புறமா முதல்ல அந்த பெருசு இருக்கு இல்லையா, அது இருக்கிற ஓட்டுக்குள்ளேருந்து டக்குன்னு அப்படியே தாவி ஒரு செகண்ட்குள்ளே இன்னொரு புது ஓட்டுக்குள்ளே போய் சேர்ந்துடும். அது நுழைஞ்சோடனே அதுக்கு பின்னால் உள்ளது அதோட ஓட்டை பிடிச்சிக்கும், அதுக்கு பின்னால் உள்ளது அந்த ஓட்டை பிடிச்சிக்கும். இப்படியே வரிசையாக ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி எல்லாம் மாறி ஒரு சில வினாடிகள்லேயே மொத்தமும் ஒரு புது ஓட்டுக்குள்ளே போயிடும். எல்லாத்துக்குமே இப்போ கிடச்ச ஓடு ஒரு ஃப்ரெஷ்ஷான சுத்தமான ஓடாக இருக்கும். அந்த முதல்ல மாறுச்சில பெரிய நத்தை, அந்த பெரிய கிராபு, அது மாறின அந்த ஓடு மட்டும்தான் புதுசாக இருக்கும். ஏன்னா அதுதான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஓட்டை கண்டுபிடிச்சிருக்கு. மற்ற எல்லாத்துக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஏற்கனவே ஒரு உயிரினம் வாழ்ந்த தூசு இந்த மாதிரி மண் துகள்கள்லாம் இல்லாத சுத்தமான ஓடு கிடச்சிரும். இப்படி ஒரு ஈவெண்ட் அது பண்ணுது. இதனால தான் இதுக்கு ஹெர்மைட் கிராப்னு பேர் வச்சதே தப்புன்னு சொல்கிறோம். ஏன்னா கிராப்னு பேர் வச்சது ஏன் தப்புன்றதை அடுத்து சொல்கிறேன். ஹெர்மைட்னா துறவின்னு அர்த்தம். இப்போது துறவின்ற பேர் இதுக்கு ஏன் வந்துச்சுன்னா இது இந்த மாதிரி ஒரு ஓட்டை கண்டுபிடிச்சி அந்த ஓட்டுக்குள்ளே போய் பூந்துக்கிட்டு ஒரு துறவி எப்படி தனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்களோ அது மாதிரி தனிமையாகவே வாழுது அப்படின்னு நினச்சி இதுக்கு ஹெர்மைட்ன்ற பேரை முன்னாடி வச்சுட்டாங்க. ஆனால் இது இந்த மாதிரியான ஈவெண்ட்லாம் நடத்துது, ஒரு பெரிய சமுதாயமாக சேர்ந்து கூட்டமாக வாழுது. இப்போ நான் அதை தண்ணிக்குள்ளேருந்து எடுத்தேன் இல்லையா, அந்த தண்ணிக்குள்ளேயே நம்ம காலு கீழே அவ்வளோ கூட்டமாக நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பயணித்து போய்கிட்டே இருக்குது. இப்படி சமுதாயமாக வாழக்கூடிய ஒரு உயிரினத்துக்கு ஹெர்மைட்னு பேர் வச்சது எப்படி பொருந்தும், அதாவது துறவின்னு பேர் வச்சது எப்படி பொருந்தும் கூட்டமாக வாழக்கூடியதுக்கு? அதனால தான் இதுக்கு ஹெர்மைட்னு பேர் வச்சது தப்பு. அதே மாதிரி இதுக்கு கிராப்னு பேர் வச்சதும் தப்பு. ஹெர்மைட் கிராப்ல பின்னால் கிராப் இருக்கு இல்லையா, கிராப்னா நண்டுன்னு அர்த்தம். இதுக்கு நண்டுன்னு பேர் வச்சதும் தப்பு. ஏன்னா இது நண்டோட இனத்தை சேர்ந்ததே கிடையாது. பார்க்குறதுக்கு இந்த கொடுக்கெல்லாம் இருக்கிறதுனால இது நண்டு மாதிரி தெரிஞ்சதுனால இதுக்கு நண்டுன்னு பேர் வச்சு
வச்சிட்டாங்க, கிராப்னு பேர் வச்சிட்டாங்க. ஆனால் இது நண்டோட இனத்தை சேர்ந்தது இல்லை, அதுக்கு பதிலாக கிரஸ்டாசின் அப்படின்ட்டு ஒரு இனத்தில் இது வரும். இதே கிரஸ்டாசின்ற இனத்துல தான் நண்டும் வரும், ராலும் வரும். இது ரால் இனத்தில் பெரிய சைஸ் ராலான லோப்ஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதோட இனத்தை சேர்ந்தது. இப்போது இது இந்த ஓட்டுக்குள்ளே பூந்ததுக்கப்புறமா, இந்த ஹெர்மெட் கிராப் இந்த ஓட்டுக்குள்ளே பூந்ததுக்கப்புறமா அந்த ஓட்டை விட்டு இது வெளியில் வராமல் இருக்கணும், அந்த ஓடு இதை விட்டு இந்த மாதிரி அலலாம் அடிக்கும் போது போயிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக உள்ளுக்குள்ளே பின்பக்கத்தில் கடைசியில் ரெண்டு மாடிஃபைடு லெக்ஸ் இருக்கும், அதாவது மாற்றியமைக்கப்பட்ட கால்கள் இருக்கும். இந்த கால்களுக்கு யூரோ போட்ஸ்னு பேர். இதை வச்சு அந்த ஓட்டுக்குள்ளே சின்ன சின்னதாக சர்க்கிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சர்க்கிள்ஸை டைட்டாக பிடிச்சிக்கும். அது மூலமாக தான் இது இந்த ஓட்டை விட்டு பிரியாமல் இருக்கும். இதுவாக நினச்சா மட்டும் தான் இந்த ஓட்டை விட்டு பிரிஞ்சு வெளில வர முடியும். இந்த யூரோ போட்ஸ் வந்து நம்மளோட ராலுக்கு ரோப் ஸ்டார்ஸ்க்கெலாம் கூட நம்ம நெருக்கத்தில் போய் பார்த்தோம்னா பின்னால் இருக்கும். ஆனால் ரால்லாம் இந்த மாதிரி உள்ளே போய் பூந்துக்கிறது இல்லை, இருந்தாலும் அதுக்குமே அந்த மாடிஃபைட் லெக்ஸ் கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது. அதனால் இது இந்த லோப்ஸ்டர்ஸோட வகையை சேர்ந்ததே தவிர நண்டோட வகையை சேர்ந்தது இல்லை. அதனால தான் இதுக்கு கிராப்னு பேர் வச்சது தப்பு. ஸோ ஹெர்மைட்டுன்ற பேர் இதுக்கு பொருந்தாது, கிராப்ன்ற பேர் இதுக்கு பொருந்தாது. இப்படி இது இந்த ஓட்டை விட்டு வெளியிலே வராமல் இருக்குன்னா அப்போ இது எப்படி மேட்லாம் பண்ண முடியும், அதாவது ஒரு ஆண் பெண் எப்படி இனச்சேர்க்கையெல்லாம் ஈடுபட முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்லை. அதுக்கு இது ஒரு ஆச்சரியமான ஒரு யுக்தியை இதோட உடல்லையே வச்சிருக்கு. என்ன பண்ணுதுன்னா இந்த நண்டை பொறுத்த வரைக்கும், இந்த ஹெர்மைட் கிராப் தான் இதுக்கு பேர், அதனால் அதை அப்படியே சொல்லிடுவோம். இந்த ஹெர்மைட் கிராப்பை பொறுத்த வரைக்கும் இதோட உடம்புல அந்த ஆணோட உடம்புல ஆண் உறுப்பு ரொம்ப நீளமாக இருக்கும். அந்த ஓட்டை விட்டு வெளியில் வரணுன்ற அவசியமே ஏற்படாத அளவுக்கு ரொம்ப நீளமாக இருக்கும். எந்த அளவுக்கு நீளமாக இருக்குன்னா அது எந்த சைஸ் ஓட்டில் இருக்கோ அந்த சைஸில் தான் அதோட பாடி இருக்கும் இல்லையா. அப்போது அது இருக்கிற ஓட்டோட பாதி மடங்கு அளவுக்கு நீளமாக வர அளவுக்கு அதோட பீனிஸ் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால இந்த ஓட்டை விட்டு வெளியிலேயே வராமல் இன்னொரு ஒரு பெண் கிராப்பை தேர்ந்தெடுத்து சுலபமாக இனச்சேர்க்கையில் ஈடுபட முடியும். அப்படி இருக்கிறதுனால இது ஓட்டை இழக்கிற அபாயத்திலிருந்து தப்பிச்சிருது. இதெல்லாம் தவிர்க்கணுன்றதுக்காக தான் இது இவ்வளோ பெரிய பீனிஸை வச்சு இனச்சேர்க்கை செஞ்சு இதோட இனத்தை பெருக்கிக்குது. சரி, இப்போ முக்கியமான சில கேள்விகளுக்கு தான் விடை கிடச்சிருச்சு. இன்னொரு முக்கியமான கேள்விக்கு விடை தேவைப்படுது. இந்த உயிரினத்துக்கு மட்டும் ஏன் வயிற்று பகுதி இப்படி சாஃப்டாக இருக்கணும், நார்மலாக இதுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இதுவும் நண்டு மாதிரி இல்லை ரால் மாதிரியெல்லாம் ரொம்ப சுலபமாக இந்த மாதிரி ஓட தேடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இல்லாமல் ஃப்ரீயாக வாழ்ந்துட முடியும்ல. அப்படி இல்லாமல் இதுக்கு மட்டும் ஏன் வயிற்று பகுதி சாஃப்டாக இருக்குன்னா அதுக்கு விஞ்ஞானிகள் சில காரணத்தை சொல்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி ஹார்டாக இருக்கக்கூடிய கிரஸ்டாசின் அந்த இனம் சொன்னலையா, அதில் இருக்கக்கூடிய உயிரினம் எல்லாமே அதோட வெளி ஓடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுனால அந்த உயிரினம் வளரும் போது அந்த வெளி ஓடு சேர்ந்தே வளராது. அப்படி வளரணும்னா, அந்த உயிரினம் பெருசாக வளரணும்னா அந்த ஓட்டை விட்டு அது வெளில வந்தாகணும், அதாவது அந்த மேலே இருக்க அந்த ஓட்டை அது கயிட்டி தூக்கி போட்டாகணும். இதுக்கு இது எல்லா உயிரினமுமே செய்து, இந்த மாதிரி கிரஸ்டாசின் வகையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான உயிரினங்கள் செய்து. இதுக்கு மோல்ட்டிங் ப்ராசஸ் அப்படின்ட்டு பேர். இந்த மேலே உள்ள இந்த ஓட்டை பிரித்து போட்டதுக்கப்புறம் அந்த உயிரினம், உதாரணமாக நண்டுனா அந்த நண்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நண்டோட ஒட்டுமொத்த உடலுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படி சாஃப்டாக இருக்கும்போது அது வெளியில் அவ்வளோ சுலபமாக வராது, அது திரும்ப ஹார்டாகிறதுக்கு கால்சியம் டெபாசிட்லாம் அடர்ந்து மறுபடியும் அது ஹார்டாகிறதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கும், கொஞ்சம் நாள் ஆகும். அந்த நாட்கள் வரைக்கும் அது மறைமுகமாகவே வாழும். ஏன்னா இது ரொம்ப சுலபமாக இந்த மோல்ட்டிங் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் சின்ன உயிரினம் கூட அதை தாக்குற அளவுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு உடலமைப்பு ஒட்டுமொத்த உடல்லையுமே ஒரு நண்டுக்கெல்லாம் ஏற்பட்டுரும். இதை தவிர்க்கிறதுக்காக தான் இதுங்க இப்படி மறைமுகமாகவே மறைஞ்சே வாழும். அதே மோல்ட்டிங் ப்ராசஸ் இந்த ஹெர்மைட் கிராப்புக்கும் ஏற்படும். எங்கே ஏற்படும்னா இந்த ஹெர்மைட் கிராப்போட அந்த தலைப்பகுதிக்கு முன்பக்கம், அந்த தலை அந்த கை கால்லாம் இருக்கிற அந்த முன்பக்கம் இருக்குல்ல, அந்த இடம் ஹார்டாக தான் இருக்கும். அப்படி ஹார்டாக இருக்கிறதுனால அந்த பகுதியில் இந்த மோல்ட்டிங் ப்ராசஸ் நடந்தால் தான் இதால் வளர முடியும். ஆனால் அந்த தலைக்கு அப்படியே பின்னால் வயிற்று பகுதி சாஃப்டாக இருக்கிறதுனால அந்த இடத்துல இதுக்கு மோல்ட்டிங் ப்ராசஸ் நடக்கணுன்ற அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அந்த மோல்ட்டிங் ப்ராசஸ் நடக்கலனாலும் அந்த தலையும் அந்த வயிறும் சேருது இல்லையா, அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு செஃபலோதெரக்ஸ் அப்படின்ட்டு பேர். இந்த செஃபலோதெரக்ஸ்ன்ற பகுதி வாட்டருக்கு எக்ஸ்போஸாக இருக்கிறனால ஆஸ்மாசிஸ் செயல்முறை மூலமாக இந்த செஃபலோதெரக்ஸ்குள்ளே நிறைய வாட்டர் போயிட்டு நுழைஞ்சிக்கும். ஆனால் இந்த செஃபலோதெரக்ஸ் பகுதி ஹார்டாக இருக்கிறதுனால இதால் உப்ப முடியாது. அந்த நேரத்தில் இந்த ஹெர்மெட் கிராப் என்ன பண்ணணும்னா அப்படி உள்ளே இருக்கிற அந்த தண்ணியை எக்ஸசிவ் வாட்டரை அதோட வயிற்று பகுதிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால அந்த பகுதி சாஃப்டாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் பெருசாக உப்பும், அந்த தண்ணிக்கு இடம் கொடுத்துக்கும். இதனால தான் இதுக்கு இந்த வயிற்று பகுதி சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ மற்ற உயிரினங்கள் இந்த நண்டெல்லாம் இந்த மோல்ட்டிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் வெளியில் சுதந்திரமாக சுத்த முடியல இல்லையா, அது வரைக்கும் மறைஞ்சே வாழ வேண்டியதாக இருக்கு இல்லையா. அது இல்லாமல் இந்த உயிரினத்துக்கு இது இன்னொரு ஒரு உயிரினத்தோட ஓட்டுக்குள்ளே வாழ்கிறதுனால அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மோல்ட்டிங் ப்ராசஸ் நடந்தாலும் நடக்கலனாலும் கூட இது இந்த ஓட்டுக்குள்ளே பாதுகாப்பாகவே இருந்து எங்கே வேணாலும் சுத்த முடியும். அதனால் மற்ற கிரஸ்டாசின் உயிரினங்களோட ஒப்பிடும்போது இதுக்கு இது ஒரு அட்வான்டேஜ் தான். இந்த ஹெர்மெட் கிராபை நிறைய பேர் செல்ல பிராணியாக வளர்க்குறாங்க. எப்படி நம்ம ஊரில் நாய் பூனைலாம் வளர்க்குறோமோ அந்த மாதிரி வளர்க்குறாங்க. அப்படி அவங்க வளர்க்கும் போது இதுக்கு ஒரு கிளாஸாலான இந்த மாதிரியான ஓட்டை செஞ்சு பொருத்தி விட்டுறாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இந்த ஹெர்மெட் கிராப் உள்ளுக்குள்ளே இப்போ நம்ம இப்படி பார்க்கும்போது இது டிரான்ஸ்பரண்டாக இல்லை இந்த ஓடுன்றதுனால இது உள்ளுக்குள்ளே எப்படி தன்னோட உடம்பை சுருட்டிக்கிட்டு எப்படி பிடிச்சிக்கிட்டு வாழுது அப்படின்றது நமக்கு தெரியல இல்லையா. ஆனால் அப்படி கிளாஸில் பொருத்தி விடும்போது உள்ளே அது எப்படி வாழுது, அந்த ஓட்டுக்குள்ளே அது எப்படி பொருந்தி இருக்குது அப்படின்றத நம்மளால் டிரான்ஸ்பரண்டாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி பார்க்க முடியும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை வீட்டுக்குள்ளே இப்படி வச்சு வளர்க்குறாங்கங்கும் போது ஓகே தான். ஆனால் இந்த இப்படியே இதே கிளாஸோட சில பேர் அப்படியே கொண்டு வந்து வெளியில் விட்டுறாங்க.
இருக்காங்க. அப்படி விடும்போது தான் அதுல சிக்கலே இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட அந்த உள் பகுதி அந்த வயித்து பகுதி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இந்த சாஃப்ட்டான பகுதி சூரிய ஒளியில எக்ஸ்போஸ் ஆக கூடாது. இப்படி கிளாஸ்ல டிரான்ஸ்பரண்டான ஒரு ஓட்ட அதுக்கு செஞ்சு வைக்கிறது மூலமா அது ரொம்ப சூரிய ஒளி அதிகமா அதோட வயித்து பகுதியில படுது. இது அந்த ஹெர்மிட் கிராபோட உயிரியை எடுக்கிறதுக்கு வாய்ப்பா போய் அமைது. சோ இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் செத்தும் போயிருக்கு. அதனால இது இதுக்கு ஆபத்தா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது நாம மனுஷங்களா வேம்புக்குனே செய்யறது. அதாவது வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு செய்யறது. அது இல்லாம நமக்கு தெரியாமலே நாம ஒரு விஷயத்தை செய்யறோம். என்னன்னா இது இந்த மாதிரியான நெத்த ஓட்டல மட்டும் தான் பூரும்னு பார்த்தா அப்படி கிடையாது. இப்படி ஒரு ஓட்டை தேடி அலையும் போது இது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு ஓட்டை கண்டுபிடிச்சாகணும். இல்லைன்னா அது அந்த ஓட்டுக்குள்ளேயே பெருசா வளர்ந்துருச்சுன்னா அந்த ஓட்டை விட்டு அதால வெளில வர முடியாம போயிடும். அதுக்கு இது சீக்கிரமா ஒரு ஓட்டை தேடி கண்டுபிடிக்கணும்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். அதால ஒரு ஓட்டை அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா அதோட உடம்பு ஏத்துக்கக்கூடிய அதோட உடம்போட சைஸுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருள் மறைஞ்சு வாழக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுனாலும் அது உள்ள போய் பூந்துக்கும். உதாரணமா ஒரு பாட்டிலா இருக்கலாம், இல்லை பாட்டிலோட மூடியா இருக்கலாம், இல்லை நம்ம தூக்கி எறிகிற ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பொருளாக இருக்கலாம். இதில் எதுக்குள்ள வேணாலும் இது ரொம்ப சுலபமாக போய் நுழைஞ்சிக்கும். சில நேரங்களில் தகர அந்த டின் டப்பாலெலாம் கூட போய் நுழைஞ்சிக்கும். இதில் என்ன பிரச்சனைனா இந்த பிளாஸ்டிக்கு இந்த பாட்டில் இந்த டின் டப்பாலெலாம் இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த நெத்த ஓடு மாதிரியான ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு அதுக்கு கொடுக்காது. ஆனால் இந்த மாதிரியான செயற்கை பொருட்களை பிளாஸ்டிக் கிளாஸ் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்படி பிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதுனால அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி தான் அதை தன்னோட இழுத்துக்கிட்டே அது போகும். 2020 சவுத் பசிபிக் பகுதியில் உள்ள ஒரு தீவில் நிறைய பிளாஸ்டிக் மாலை மாதிரி குமிஞ்சு கிடந்திருக்கு. இப்படி கிடந்ததை ஒரு சில ஹெர்மெட் கிராப் கண்டுபிடிச்சிருக்கு. கண்டுபிடிச்சி அதுக்கு தேவையான அந்த ஓட்டை அதை தேடி எடுத்திருக்கு. இப்படி ஒரு ஓடு கிடச்சிருச்சு, நிறைய ஓடு இந்த இடத்துல இருக்குது, அதாவது அது உடலை அது பொருத்திக்கக்கூடிய சைஸில் நிறைய பொருட்கள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருச்சுன்னா இந்த ஹெர்மெட் கிராப் சந்தோஷத்தில் ஒரு வகையான கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். அந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆனோன்னே அந்த கெமிக்கலை பின்பற்றி இன்னும் நிறைய ஹெர்மெட் கிராப் உள்ளிருந்து வெளியில் அந்த இடத்த நோக்கி வர ஆரம்பிச்சிடும். இந்த கெமிக்கல் சிக்னலை பின்பற்றி இப்படி வரதில் என்ன சிக்கல்னா இப்படி கூட்ட கூட்டமாக எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துக்கு வரும்போது அதிக கூட்ட நெரிசலாலையும் பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்குள்ளே இந்த ஹெல்மெட் கிராப்லாம் கூட்டமாக போகிறதுனால அதெல்லாம் கிழிச்சும் அதுங்களுக்கு இடுக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு வெளியில் தப்பிச்சு வர முடியாமலும் நிறைய ஹெல்மெட் கிராப் செத்து போயிருக்கு. எந்த அளவுக்கு இப்படி இறந்து போயிருக்குன்னா கிட்டத்தட்ட 570,000 ஹெல்மெட் கிராப் அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டுமே இறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துங்க, நாம் சாதாரணமாக தூக்கி போடுற ஒரு பிளாஸ்டிக் பொருளாலேயோ ஒரு பாட்டிலாலேயோ எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுதுன்னு. அடுத்த முறை இந்த மாதிரி குப்பையை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அது உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு உயிரினத்தை கொல்லப்போகுது அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு தூக்கி போடுங்க. உங்கள்கிட்ட இதை பற்றி தெளிவாக சொல்லணுன்றதுக்காக கொஞ்ச நேரமே இதை கையிலேயே வச்சுருந்தேன். இதுக்கு ஒன்றும் அவ்வளோ நல்லா தான் இருக்குது. சரி, இப்போ தண்ணிக்குள்ளே விட்டுறலாம். ஏ, பெரிய சைஸ். இதை முன்னாடியே பார்த்தோம் இதை வச்சே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, சொன்னல சின்னதாக நம்ம இது வரைக்கும் பார்த்தோம், அதில் இவ்வளோ பெருசும் இருக்கும். இந்த வெளில வருது பாருங்கள், பார்க்குறதுக்கு நண்டோட கைகள் மாதிரியே இருக்கும். அதனால தான் இதுக்கு கிராப்ன்ற பேரையே வச்சாங்க. உள்ளுக்குள்ளே இதை அப்படியே வெளியில் போய் இழுத்தோம்னாலும் அவ்வளோ சீக்கிரம் வராது. வேணும்னா ரொம்ப பிச்சு இழுக்கலாம், ஆனால் அது உடம்பு பிஞ்சாக தான் வெளியில் வரும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த யூரோ பொருட்ஸால் பிடிச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ இதோட உடம்பு பெருசாக இருக்கின்றதுனால கையை டைட்டாக பிடிக்குது. இதோட உடம்பு பெருசாக இருக்கின்றதுனால இது இதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நெத்த ஓட்டுக்குள்ளே போய் பூந்துருக்கு. இது இன்னும் பெருசாக வளரும். இன்னும் பெருசாக மாறும்போது இது வேறு ஒரு நெத்த ஓட்டுக்குள்ளே போய் பூந்துடும். ஓகே, இதையும் விட்டுடலாம்.